ரொம்ப நல்ல பொண்ணுங்க. நானு ஹாய் டார்லிங்ஸ், இட்ஸ் மீ ராயல் லிமி. என்னடா இது அப்படின்னு பார்த்தீங்களா, இது வந்து நான் இன்ஸ்டாகிராமில் வந்து பண்ணுற ரீல்ஸு தான். ஸோ வந்து என்னை இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணலன்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க, ஓகேவா? இப்போ வந்து நம்ம நேராக வீடியோக்குள்ள போயிடலாம். எனக்கே வந்து இது புதுசா தான் இருக்கு. சோ நான் எப்படி இருக்கேன் அப்படி வந்து கமெண்ட் பண்ணுங்க. தம்ப்நெயில் பார்த்துட்டு டைட்டில பார்த்துட்டு வந்து எல்லாரும் வந்து ரொம்ப கன்ஃபியூஸ் ஆயிருப்பீங்க. ஆமா, ராயல் எமிக்கு வந்து ஃபைனலி மேரேஜ். ரொம்ப ஷாக் ஆயிடாதீங்க. சோ எனக்கே வந்து அப்படிதான் ஷாக் ஆகியிருக்கு. இன்னைக்குதான் வந்து நம்ம சேனல் வந்து ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துக்கோங்க. நான் வந்து என்ன சொல்கிறேன், அதாவது என் மேரேஜ் லைஃப்பை பற்றி சொல்ல போகிறேன் அப்படின்னு வந்து இருக்கும். ஒரு மாதிரி பதறுது கைஸ். ஓகே, அதுக்கு முன்னாடி வந்து நான் என் மேரேஜ்க்கு வந்து சில காஸ்டியூம்ஸ்லாம் வந்து வாங்கியிருக்கேன். அதெல்லாம் வந்து நீங்கள் பார்த்துட்டு வந்து அது எப்படி இருக்குது அப்படின்னு வந்து கமெண்ட் பண்ணுங்கள், ஓகேவா? ஸோ காய்ஸ், இது வந்து என்னோடய சாரீ, ஓகேவா? எனக்கு வந்து எப்படி காட்டணும்னே தெரியல. ஸோ வாங்கி வச்சுருக்கிறத வந்து காட்டலாமே அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து என்னோடய ஃபஸ்ட் டைம் வந்து என்னோடய ட்ரெஸ்ஸெல்லாம் காட்டுறது. ஸோ வந்து எதனா முன்ன பின்னா அப்படி இருந்தால் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. என்னால் முடிஞ்ச அளவுக்கு வந்து நான் கவர் பண்ணி இருக்கிறேன், ஓகேவா? இது வந்து ஒரு லாங் ஃப்ராக் அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருந்தாங்க. உங்களுக்கு வந்து நான் நிறைய ட்ரெஸ்ஸு காட்டுறேன். ஸோ இந்த ட்ரெஸ்ஸில் வந்து எது வந்து உங்களுக்கு ஃபேவரட் அப்படியே பார்த்துட்டு இருக்கும்போதே டக்குன்னு போய் கமெண்ட் பண்ணுங்கள், ஓகேவா? இது வந்து ஒரு க்ரீன் கலர் சாரி. ஒரு நாள் மேரேஜ்க்கு ஏண்டா அது இத்தனை ட்ரெஸ்ஸு அப்படின்னு பார்த்துறீங்க. அது வந்து நிறைய ஃபங்க்ஷன்லாம் இருக்குது இந்த மேரேஜில் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ அதுக்காக தான் இது வந்து அதை எப்படி சொல்கிறது, முந்தின்னு சொல்லுவாங்களே. ஸோ முந்தியில் மட்டும்தான் இது மாதிரி டிசைன் இருக்கும். மிச்சதுனா வந்து கொஞ்சம் ப்ளெயினாக அங்கங்கே ஸ்டோன் இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த சாரிக்கு. எனக்கு அதான் ஒரு மாதிரி படப்படன்னு இருக்குது, ஏன்டா இது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கேம்லே வந்து அரகுறை. சரி, இந்த வாட்டி வந்து ட்ரெஸ் கலெக்ஷன்ஸ்லாம் வந்து காட்டலாம், ஏன்னா கேர்ள்ஸுக்கு வந்து ரொம்ப லைக் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு. இது வந்து ஆரஞ்சு கலர் சாரி. இது வந்து எதுக்குன்னா மெஹந்தி ஃபங்க்ஷனுக்காக இந்த சாரி. இது வந்து என்னால் சீரியஸாக ஓப்பன் பண்ணி காட்டலாம். எனக்கு எப்படி ஓப்பன் பண்ணுறது, எப்படி மடிக்கிறதுன்னு தெரியாததுனால தான் வந்து இப்படி இருக்குது. ஸோ அதனால் வந்து நான் லைட்டாக எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு இது பண்ணுறேன், ஓகேவா? அவ்வளோதான் பாரு, இப்படி தான் கைஸ் பண்ணிட்டு இருப்பேன். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம என்ன சாரி பார்க்கலாம், அந்த சாரி தான் எடுப்பேன்னு நினைக்கிறேன், பார்ப்போம். ஓ மை காட், இது எடுத்து காட்டுறதுக்கே இப்படி இது இருக்கிறாங்க. இதை கட்டிட்டு நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு தெரியலை. இதுவும் வந்து ஒரு லாங் கவுனு தான். இது வந்து பிஃபோர் மேரேஜ் பார்ட்டிக்காக இந்த ட்ரெஸ்ஸு, ஓகேவா? ஃபோட்டோஷூட்டு அது இதுன்ட்டு போட்டு இது இந்த ட்ரெஸ்ஸு மாஸ்க் போட்டு விற்கிறது நான் தான். கொஞ்சம் லைட்டிங் அந்த இதுனா வந்து கம்மியாக இருக்குது. சரி, ஷாலுனா வந்து நம்ம பசங்கக்கிட்ட வந்து எது பண்ணாலும் வந்து சொல்லிடுவோம்ல, அதனால தான். நெக்ஸ்ட்டு வந்து இந்த சாரீ வந்து என்னோடய ஃபேவரட் சாரீ அப்படின்னு சொல்லலாம். இது வந்து எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து நலுங்குன்னு எதோட சொல்லுவாங்க, அதுக்காக இந்த சாரீ. இது வந்து எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. உங்களுக்கு பிடிச்சது தான் வந்து கமெண்ட் பண்ணுங்கள், ஓகேவா? அடுத்தது வந்து ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்கள் கைஸ். நான் வந்து என்ன ஆகிடுச்சு, இது டக்கு 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 டக்குன்னு காமிச்சிடறேன், ஓகே? உங்களுக்கு புரியிடுறதுக்காக ஸ்லோவாக இது போட்டேன். இது வந்து ஒரு சும்மா நார்மல் சாரீ தான், சும்மா நார்மல் பட்டு சாரீ, கொஞ்சம் சிம்பிளாக ப்ளெயினாக தான் இருக்கும். இது எதுக்கு எடுத்தேன்னு எனக்கே தெரியல, ஓகேவா? இதுவும் இது நார்மல் பட்டு சாரீ, சும்மா நார்மலாக எல்லாருக்கிட்டே இருக்கல. ஸோ அது மாதிரி தான், அதுவும் சேம் அதே வரைட்டியை சேர்ந்தது தான், சும்மா தான் எடுத்தேன், ஓகேவா? நல்லா இருக்கா? பட் வந்து எனக்கு அந்த க்ரீன் கலர் பிடிச்சிருந்தது, இது வந்து அந்த அளவுக்கு பிடிக்கல. அடுத்தது வந்து ரொம்ப ஸ்பெஷல் ட்ரெஸ்ஸு இருக்கும், எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து திஸ் இஸ் இதுவும் வந்து ஒரு லாங் கவுன். அதுலேருந்து வந்து ஓப்பன் பண்ணால் வந்து பெருசாக இடம் வரைக்கும் மடித்து வைக்கிறது கஷ்டமாக இருக்கும். நான் ஏன் அப்படி சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, முன்னாடியே வந்து ஒரு க்ரீன் கலர் அண்டு வந்து ஒரு மாதிரி இந்த ப்ரௌன் கலரில் ஒரு கவுன் காமிச்சாங்க, அதை ஓப்பன் பண்ணிவிட்டு மடித்து வைக்கிறதே கஷ்டமாக இருந்தது. சரி, அப்படியே வச்சுட்டு அதனால தான் வந்து அப்படியே இருக்குது. அடுத்தது வந்து இதுதான் வந்து என்னோடய ரிசப்ஷன் ட்ரெஸ்ஸு. இது வந்து ஒரு லெகங்கா, இது வந்து இன்னும் தைக்க கொடுக்கணும் அவ்வளோதான். இதுவும் வந்து ஒரு சம லாங்காக பெருசாக இருக்கும்,
அவ்வளோதான். அடுத்தது வந்து என்னோட செருப்பு நான் வாங்கியிருந்தேன். செருப்பை வந்து பார்த்துக்கலாம் ஓகேவா. இது எல்லாமே வந்து மேரேஜ்க்காக வாங்கின செருப்பு. செருப்பனா காமிச்சு வீடியோ போறீங்க. பார்த்தா ட்ரெஸ் வாங்குறப்போ செருப்பும் சேர்த்து வாங்கிக்கிட்டேன். ஸோ திஸ் இஸ் மை செருப்பு அப்படின்னு சொல்லிக்கிறேன். இதில் வந்து எது வந்து உங்களுக்கு பிடிச்சி இருக்குது அப்படின்னு வந்து கொஞ்சம் கமெண்ட் பண்ணுங்க ஓகேவா. ஸோ நீங்கள் வந்து என்னோட நிறைய ட்ரெஸ் கலெக்ஷன்லாம் பார்த்துருப்பீங்க. அதில் எது உங்கள் ஃபேவரட்டான ட்ரெஸ்ஸு, எது உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு பாருங்க. என்னடா அது ஒரு நாள் கல்யாணத்துக்கு வந்து இவ்வளோ ட்ரெஸ்ஸுன்னு பார்த்தீங்கன்னா ஆமாங்க, மெஹந்தி, ரிசப்ஷன், மேரேஜ், எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா. ஸோ அதுக்காக தான் வந்து இவ்வளோ இது. நீங்கள் வந்து இப்போ வரைக்கும் நம்பியிருக்க மாட்டீங்க, இந்த அக்கா வந்து ஃப்ராங்க் பண்ணுறாங்க சும்மா தான் சொல்கிறாங்கன்னு. இதை பாருங்கள் கைஸ். இது மட்டும் இல்லை, இன்னும் கொஞ்சம் நிறையவே இருக்குது. ஒரு நிமிஷம் தம்பி அந்த இது எடுத்துட்டு வா, இதை பார்த்துக்கோங்க. இது ஃபுல்லாக வந்து இன்விடேஷன் தான். ஸோ வந்து இது நாட் ஃப்ராங்க் ஓகே. ஒரே ஒரு நிமிஷம் சொல்லிட்டு சார் பார்த்துக்கோங்க. என்ன பண்ணுறது, பையனாக பிறந்தாலும் சரி பொண்ணாக பிறந்தாலும் சரி, ஸோ வந்து அது அது காலத்துக்கு நடந்தனும். ஸோ அதே தான், எல்லோரும் வந்து மேரேஜ்க்கு வந்துடுங்க. இந்த மேரேஜ் மூலயமா வந்து நான் என்ன ஆக போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து நாத்தனார் ஆக போய்க்கிறேன். ஷாக் ஆகாதீங்க, அது என்னடா அது மேரேஜ் ஆனால் வந்து ஒய்ஃப் தானே ஆவாங்க நீங்கள் எப்படி நாத்தனார் ஆக போறீங்கன்னா. ஆமாங்க, கல்யாணம் தான், ஆனால் வந்து கல்யாணம் எனக்கு கிடையாது, என் அண்ணனுக்கு. எல்லாரும் வந்து ஏமாந்தீங்களா, ஸோ இச்சையாக வந்து ப்ராங்க். எங்கள் அண்ணனுக்கு கல்யாணம், உங்கள் அண்ணனுக்கு கல்யாணம் ஆனால் நான் ஏன் பார்க்கணும் அப்படின்னு இருப்பீங்களா. ஸோ அதனால தான் எனக்கு கல்யாணம்ன்றதால நீங்கள் வந்தீங்க. இவ்வளோ நேரம் பார்த்தீங்க, இன்னும் கொஞ்ச நேரம் வந்து வெயிட் பண்ணிக்கோங்க. என் அண்ணனுக்கு வந்து மேரேஜ் ஆக போகிறது. ஸோ இந்த மாதம் எண்டில் தான் அந்த இன்விடேஷன் தான் இது. ஸோ நீங்கள் வந்து என் அண்ணனுக்காக வந்து நல்லா இருக்கணும், ஹாப்பி மேரேஜ் லைஃப் அப்படின்னு சொல்லிட்டு வந்து விஷ் பண்ணுங்க ஓகேவா. இந்த வீடியோ எப்படி இருக்கு அப்படின்னா வந்து கமெண்ட் பண்ணுங்க. அப்புறம் யாரும் வந்து என்னை திட்டாதீங்க, ஜஸ்ட் வந்து ஓகே அண்ணனுக்கு மேரேஜ், அண்ணனுக்காகவும் வந்து ஒரு வீடியோ போடலாம் அப்படின்னு. அண்ணா வந்து எனக்கு கம்மியாக தான் ட்ரெஸ் வாங்கி கொடுத்துருக்கேன். நீங்கள் வந்து என்ன பண்ணுங்க, நிறைய கமெண்ட் பண்ணிக்கலாம், அதை பார்த்துட்டு இன்னும் கொஞ்சம் ட்ரெஸ்னால் வாங்கி தருவாங்க. ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோ. எல்லாரும் வந்து அண்ணனுக்காக விஷ் பண்ணுங்க. அண்ணனோட பேர் வந்து சரவணன் ஓகேவா. ஹாப்பி மேரேஜ் லைஃப் சரவணன் அப்படின்னு சொல்லி விஷ் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட்டு வந்து சென்னையில் இருக்கவங்க எல்லாருமே வந்துடுங்க ஓகேவா, கல்யாணத்துக்கு வந்துடுங்க. மற்ற ஊரில் இருக்கவங்க என்னையா பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து கீழே வந்து கூகுள் பே, சாரி கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் வந்து என்னோடய கூகுள் பே நம்பர் இருக்குது. ஸோ அதில் வந்து ஒரு 101 ரூபாவோ 1000 ரூபாவோ வந்து மொழி வச்சுருங்க. இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கப்போ என்னோட அது கூகுள் பே நம்பர்னு செக் பண்ணி பார்த்துருக்கு. நான் கூகுள் பே நம்பர்லாம் கொடுக்கலாம், இது வந்து பேங்க் தான். ஸோ எல்லாரும் வந்து அண்ணனுக்காக வந்து விஷ் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ எப்படி இருக்குது அப்படின்னு வந்து சொல்லுங்கள் ஓகேவா. நான் வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். பை ஃப்ரெண்ட்ஸ், பை கைஸ், டேக் கேர், சீ யூ, லவ் யூ ஆல். ஹே டார்லிங், சார் கொடுத்த தமிழ் ஃபுட்கள் சிக்ஸ்லி ஏமி உங்கள் ராயல் எம்மி. என்னடா அது ராயல் எம்மி வந்து புதுசாக காஸ்ட்யூமாக இருக்காருன்னு பார்த்தீங்களா, எனக்கே வந்து இது புதுசாக தான் இருக்குது. ஸோ நான் எப்படி இருக்கேன் அப்படின்னு வந்து கமெண்ட் பண்ணுங்கள். தமிழை பார்த்துட்டு டைட்டிலை பார்த்துட்டு வந்து எல்லாரும் வந்து ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகிருப்பீங்க. ஆமாம், ராயல் எம்மிக்கு வந்து ஃபைனலி மேரேஜ், ரொம்ப ஷாக் ஆகிடாதீங்க. ஸோ எனக்கே வந்து அப்படி தான் ஷாக் ஆகியிருக்கு. இன்றைக்கி தான் வந்து ரொம்ப சார் அது ஃபஸ்ட் டைம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துக்கோங்க. நான் வந்து